Hi friends, welcome to our channel, My Lifestyle and Cooking. If you are watching our channel first time, please subscribe to our channel. Kids kalla romba favorite ana or ice cream recipe dhaan paaka porom. Indha ice cream vandu na vandu sathu maavu la adhu government la kedaikira sathu maavu dhaan senjirken friends. ஆரம்பிச்சிரலாம் இது செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு pan ஒன்னு எடுத்துக்கோங்க இதல நம்ம சத்து மாவு சேர்த்துறலாம் பாத்தீங்கன்னா நான் டேபிள்ஸ்பூன்ல வந்து ஒரு 2.5 டேபிள்ஸ்பூன் வந்து சத்து மாவு எடுத்து வச்சிருக்கேன் இத நம்ம இப்போ panல சேர்த்துறலாம் சேர்த்துட்டு நான் வந்து இன்னைக்கு கரெக்ட்டா 400 ml பால் எடுத்துக்கிறேன் फ्रेंड्स இதில இருந்து கொஞ்சமா சேர்த்து ஃபர்ஸ்ட் கட்டி எதுவும் இல்லாம சத்து மாவை நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊத்தி கரைக்க வேண்டாம் இந்த மாதிரி பால்லயே கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட்டி எதுவும் இல்லாம நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து மீதிக்கிற எல்லா பாலையும் இதிலே சேர்த்துறலாம் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க நான் வந்து காய்க்காத பால் தான் எடுத்துக்கிறேன் நீங்க எது வேணாலும் இதுக்கு எடுத்துக்கலாம் காய்ச்ச பால் காய்க்காத பால் எது வேணாலும் எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் இல்லாத கட்டி பாலா எடுத்துக்கோங்க அப்ப ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா நமக்கு வரும் फ्रेंड्स இந்த மாதிரி நல்லா mix பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து ஸ்டவ்ல வச்சிரலாம் வச்சிட்டு फ्लेம் வந்து மீடியம் फ्लेம்ல வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஓரளவு கை விடாம mix பண்ணிக்கிட்டே இருங்க ஏனா நம்ம வந்து சத்து மாவு சேர்த்திருக்கிறதுனால மேபி வந்து அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அதனால இந்த மாதிரி கை விடாம mix பண்ணிக்கிட்டே இருங்க இப்போ நம்ம இதல ஸ்வீட்னஸ் காக வேண்டி sugar சேர்த்துறலாம் பாத்தீங்கன்னா நான் 1 டேபிள்ஸ்பூன் வந்து sugar சேர்த்திருக்கேன் சேர்த்து இந்த மாதிரி நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க நம்ம சேனல்லயே நிறைய ஹெல்த் மிக்ஸ் ரெசிபிஸ் இருக்கு கண்டிப்பா சேனலை விசிட் பண்ணி பாருங்க புட்டிங் ரெசிபிஸ் நூடுல்ஸ் ரெசிபி பிஸ்கட்ஸ் இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் இருக்கு கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி நல்லா mix பண்ணிக்கிட்டே இருங்க நமக்கு வந்து ரொம்ப திக் ஆகணும் அப்படினு வேண்டாம் फ्रेंड्स நமக்கு ஓரளவு கொஞ்சம் திக் ஆனாலே போதும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் फ्रेंड्स நான் கரெக்ட்டா காமிக்கிறேன் ரொம்ப திக் ஆக விட்டுறாதீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஓரளவு நமக்கு கொஞ்சம் திக் ஆகி வந்துடுச்சு நீங்க வந்து நான் இன்னைக்கு फ्लेவருக்கு வந்து வெனிலா எசன்ஸ் தான் சேர்க்க போறேன் நீங்க வந்து வெனிலா எசன்ஸ் வேண்டாம் அப்படி நினைச்சீங்கனா ஏலக்க பவுடர் சேக்கறதா இருந்தா இந்த டைம்ல சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த மாதிரி நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க இந்த திக்னஸ் வந்து நமக்கு கரெக்ட்டா இருக்கும் फ्रेंड्स உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த திக்னஸ்க்கு வந்தாலே நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்பூன்ல எடுத்து காமிக்கிறேன் பாருங்க இந்த திக்னஸ் வந்ததும் நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க நல்லா ஆறனதுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்போ நமக்கு நல்லா வந்து ஆறி வந்துடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து ஒரு திக் ஆயிருக்கு நீங்க வந்து அந்த கன்சிஸ்டன்சில ஆஃப் பண்ணாதான் உங்களுக்கு இந்த திக்னஸ் கிடைக்கும் சின்ன சின்ன இந்த மாதிரி கட்டி மாதிரி இருந்தா பிரச்சனை இல்லை நம்ம மிக்ஸில ப்ளெண்ட் பண்ணி தான் எடுக்க போறோம் இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு முட்டையோட வெள்ளக்கரு மட்டும் சேர்த்துக்கலாம் நீங்க முட்டை வேண்டாம் நினைச்சீங்கனா கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க 1/4 டேபிள்ஸ்பூன்ல இருந்து 1 டேபிள்ஸ்பூன் வரை கார்ன்ஃப்ளவர்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க எப்போ சேக்கணும்னா நம்ம வந்து சத்து மாவு வந்து பால்ல mix பண்றோம்ல அந்த டைம்லயே நீங்க கார்ன்ஃப்ளவரும் சேர்த்து mix பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதல ஸ்வீட்னஸ்க்கு sugar சேர்த்துறலாம் ஏற்கனவே 1 டேபிள்ஸ்பூன் வந்து நம்ம sugar சேர்த்திருக்கோம் இப்போ வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் வந்து sugar சேர்த்துறலாம் இது வந்து கரெகட்டான ஒரு ஸ்வீட்டா இருந்துச்சு நமக்கு ஏற்கனவே சத்து மாவுல வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும் அதனால இந்த அளவு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு 1 டீஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்துறலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா ப்ளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா ப்ளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதல நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த மிக்ஸை வந்து சேர்த்துறலாம் சேர்த்து கட்டி எதுவும் இல்லாம நல்லா ஸ்மூத்தா வந்து ப்ளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ப்ளெண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தறலாம் பார்க்கலாம் फ्रेंड्स பாருங்க இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தா ப்ளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதல நீங்க எந்த பாக்ஸ்ல வந்துட்டு செட் பண்ணனும் நினைக்கிறீங்களோ ஐஸ்கிரீம் செட் பண்ணனும் நினைக்கிறீங்களோ அந்த பாக்ஸ்ல வந்து இத வந்து மாத்திரலாம் பாக்ஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஏர் டைட் பாக்ஸா எடுத்துக்கோங்க அப்பதான் நமக்கு வந்து கரெக்ட்டா வரும் இல்லனா வந்து ஐஸ் மாதிரி செட் ஆன மாதிரி இருக்கும் फ्रेंड्स அதனால இந்த மாதிரி நல்ல ஒரு ஏர் டைட் பாக்ஸா எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இத வந்து ஃப்ரீசர்ல ஒரு 2 hours வச்சிரலாம் அதுக்கு அப்புறமா என்ன பண்ணனும்னு பார்க்கலாம் फ्रेंड्स फ्रेंड्स இப்போ எனக்கு வந்து 2 hours ஆயிருக்கு நம்ம இப்போ ஓபன் பண்ணி பாத்துறலாம் பாருங்க இப்போ நமக்கு ஓரளவு நல்ல செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம இத இன்னொரு கோ கூட மிக்ஸில நல்லா ப்ளெண்ட் பண்ணி எடுக்க போறோம் பார்த்தாலே தெரியும் நமக்கு ஓரளவு நல்லாவே செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ இத இன்னொரு கோ கூட நம்ம வந்து மிக்ஸில நல்லா ப்ளெண்ட் பண்ணி எடுத்துறலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா ப்ளெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதே சேம் பாக்ஸ்ல வந்து மாத்தி நம்ம வந்து ஃப்ரீசர்ல வச்சிரலாம் பாத்தீங்க அப்படினா ஃப்ரீசர்ல நான் ஒரு குறஞ்சது ஒரு 8 hours வச்சுக்கோங்க நான் வந்து ஓவர் நைட் ஃபுல்லா வச்சிருக்கேன் फ्रेंड्स அதுக்கு அப்புறமா நம்ம இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்
ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை வந்து ஒரு ஓவர் நைட் ஃபுல்லாகவே வச்சுருந்தேன். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி நமக்கு எப்படி செட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், ரொம்பவே பர்ஃபெக்டாக நமக்கு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்த உடனே நீங்கள் எடுத்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எவ்வளோ பர்ஃபெக்டான ஸ்ட்ரக்சரில் வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். சத்து மாவில் ஒரு பர்ஃபெக்டான ஐஸ்கிரீம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக சத்து மாவு இருந்துன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சத்து மாவு இல்லைன்னா கோதுமை மாவு வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதே சேம் ப்ரொசீஜரில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கண்டிப்பாக சத்து மாவில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து மேலே நான் கொஞ்சம் டிசைன்ஸ்க்காக வேண்டி தான் டூட்டி ஃப்ரூட்டி வச்சுருக்கிறேன். அவ்வளோதான், சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.